வணக்கம். வேந்தரின் அந்தி மாலை தொடர் செய்திகளுக்காக பிரவீனா, ரேவதி. முதலில் தலைப்புச் செய்திகள். வரும் 20ஆம் தேதி வரை காவிரியில் தண்ணீர் திறக்க வேண்டும். கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. கர்நாடகத்துக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். முடிவெடுக்கப்படாமல் முடிந்தது காவிரி மேற்பார்வை குழு கூட்டம். கர்நாடகத்தில் தமிழர்களுக்கு எதிராக பரவலாக வன்முறை. கட்டுக்குள் கொண்டுவர அரசு முயற்சி. நத்தம் விஸ்வநாதன் வீடு மற்றும் 40 இடங்களில் வருமான வரி சோதனை. நத்தம் விஸ்வநாதன் கட்சி பதவி பறிப்பு. நாளை பக்ரீத் திருநாள் கொண்டாட்டம். தலைவர்கள் வாழ்த்து. காவிரியில் இருந்து 20ஆம் தேதி வரை தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவிரியில் இருந்து 10 நாட்களுக்கு வினாடிக்கு 15,000 கன அடி நீரை தமிழகத்திற்கு திறந்துவிட வேண்டும் என கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. கடந்த 6ஆம் தேதி பிறப்பித்த உத்தரவில் மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் அதுவரை உத்தரவை நிறுத்தக்கோரி கர்நாடக அரசு புதிய மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் காவிரியில் இருந்து வரும் 20ஆம் தேதி வரை தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என உத்தரவிட்டது. வரும் 17ஆம் தேதி வரை நாள்தோறும் 15,000 கன அடி நீரும், 18ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை 12,000 கன அடி நீரும் திறக்க வேண்டும் என தெரிவித்தது. மேலும் கர்நாடக அரசு தாக்கல் செய்த மனுவையும் உச்சநீதிமன்றம் நிராகரித்தது. கர்நாடக அரசு தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது. அப்போது தமிழக அரசு சார்பில் தாக்கல் செய்த மனுவில் உச்சநீதிமன்ற உத்தரவில் மாற்றம் செய்யக்கூடாதென கோரிக்கை விடுக்கப்பட்டது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தமிழகத்திற்கு தொடர்ந்து தண்ணீர் திறக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டது. கர்நாடகத்தின் கோரிக்கையை நிராகரிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு வேண்டுகோள் விடுத்தது. இந்நிலையில் கர்நாடகம் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் உச்சநீதிமன்ற உத்தரவை கர்நாடக அரசு முறையாக பின்பற்றவில்லை என்று கண்டனம் தெரிவித்தது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை அடுத்து கர்நாடகத்தில் வாழும் தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டன. தமிழர்கள் வீடுகள் வாகனங்களை கன்னடர்கள் அடித்து நொறுக்கினர். வாகனங்களை தீ வைத்தும் கொளுத்தினர். பெங்களூருவில் வன்முறையில் ஈடுபட்ட கன்னடர்கள் மீது காவல்துறை தடியடி நடத்தி துரத்தினர். கன்னடர்களின் வன்முறையை அடுத்து பெங்களூருவில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அங்கு பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்ட நிலையில் மெட்ரோ ரயில் சேவையும் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் பெங்களூருவில் தமிழர்களுக்கு சொந்தமான மரக்கிடங்கு பகுதியில் மரங்கள் இருந்த 2 வாகனங்களுக்கு கன்னடர்கள் தீ வைத்தனர். இதில் தீப்பற்றிய வாகனங்கள் கொழுந்துவிட்டு எரிந்தது. விண்ணை மூட்டும் வகையில் புகை மூட்டம் பரவியது. தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதையடுத்து கர்நாடகத்தில் தமிழர்களின் வீடுகள் வாகனங்கள் அலுவலகங்கள் மீது கன்னட அமைப்பினர் கடும் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். இதை தடுக்க பெங்களூரு முழுக்க 144 தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானது. அதனை பெங்களூரு காவல்துறை மறுத்ததாகவும் கூறப்பட்டது. இதனையடுத்து சற்று நேரத்திற்கு பின்னர் பெங்களூரு நகரம் முழுவதும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக உறுதியான தகவல் வெளியானது. கர்நாடகத்தில் தமிழர்களை தாக்குபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அம்மாநில முதல்வர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து பரபரப்பான சூழ்நிலையில் கர்நாடகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாநில முதல்வர் சித்தராமையா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள், உயர் அலுவலர்கள், அனைத்து கட்சியினர் கலந்து கொண்டனர். இதில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய சித்தராமையா இருதரப்பிலும் அமைதி காக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் வாழும் கன்னடர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்குமாறு தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு சித்தராமையா வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் ஜெயலலிதாவுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் கர்நாடகத்தில் தமிழர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கப்பட்டு வருவதாகவும், தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகத்தில் வாழும் கன்னடர்களுக்கு அவர்களின் உடமைக்கும் உரிய பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கும்படியும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு திறந்துவிடப்படும் நீர் தொடர்பாக நடைபெற்ற காவிரி மேற்பார்வை குழு கூட்டத்தில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை.
காவிரியிலிருந்து 64 டிஎம்சி நீரை திறக்க கர்நாடகத்திற்கு உத்தரவிடக் கோரி தமிழக அரசு கடந்த வாரம் காவிரி மேற்பார்வை குழுவில் மனு தாக்கல் செய்தது. இதேபோல் கர்நாடக அரசு தாக்கல் செய்த மனுவில் கர்நாடக அணைகளில் மொத்தம் 47 டிஎம்சி தண்ணீர் மட்டுமே உள்ளதாகவும் தமிழகம் கோரும் தண்ணீரை அளிக்க முடியாது எனவும் தெரிவித்திருந்தது. இதனிடையே காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பின்படி 7 டிஎம்சி நீரை கர்நாடகம் திறந்துவிட வேண்டும் என புதுச்சேரி அரசும் மனு தாக்கல் செய்திருந்தது. இதனையடுத்து மத்திய நீர்வளத்துறை செயலர் சசிசேகர் தலைமையில் காவிரி மேற்பார்வை குழு கூட்டம் தொடங்கியது. கூட்டத்தில் தமிழகம், கர்நாடகம் உள்ளிட்ட 4 மாநிலங்களின் தலைமைச் செயலர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. நீரிருப்பு பற்றிய போதிய ஆதாரங்களை வரும் 15 தேதிக்குள் தாக்கல் செய்யுமாறு கர்நாடகத்துக்கு உத்தரவிட்ட ஆணையம் அடுத்த கூட்டம் வரும் 19 தேதி நடைபெறும் என்று அறிவித்துள்ளது. இதனிடையே காவிரி நதிநீர் பிரச்சினை காரணமாக கடந்த 8 நாட்களாக சத்தியமங்கலம் திம்பம் மலைப்பாதை வழியாக கர்நாடக மாநிலத்திற்கு செல்லும் பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளதால் பயணிகளுக்கு பெரும் அவதி ஏற்பட்டுள்ளது. சரக்கு வாகனங்களும் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளதால் போக்குவரத்து முற்றிலும் முடங்கியுள்ளது. தமிழகம் முழுவதும் 40 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் தமிழக அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் வீடு உள்பட தமிழகம் முழுவதும் 40 இடங்களில் வருமான வரித்துறை அலுவலர்கள் இன்று அதிரடி சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தனியார் நகைக்கடை உரிமையாளருக்கு சொந்தமான சென்னை, மதுரை, கோயம்புத்தூரில் உள்ள கடைகளிலும் வீடுகளிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே வேம்பார்பட்டியில் உள்ள தமிழக முன்னாள் மின்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதனின் வீடு, அலுவலகம் மற்றும் அவருக்கு சொந்தமான இடங்களிலும் சோதனை நடத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் மதுரையில் மீனாட்சி மிஷன் மருத்துவமனையின் நிறுவனர் மற்றும் மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான டாக்டர் சேதுராமன் வீடு மற்றும் அவரது மருத்துவமனையில் இன்று காலை முதல் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலருமான ஜெயலலிதா நத்தம் விஸ்வநாதனை அதிமுக அமைப்புச் செயலர் மற்றும் செய்திக்குழு உறுப்பினர் பதவியில் இருந்தும் நீக்கி உத்தரவிட்டுள்ளார். சரக்கு சேவை வரிக்குழு அமைப்பதற்கு தில்லியில் கூடிய மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. சரக்கு சேவை வரி சட்ட முன்வரைவு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து மாநில சட்டப்பேரவைகளின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. 20 அதிகமான மாநில சட்டப்பேரவைகள் முன்வரைவுக்கு ஒப்புதல் தெரிவித்துள்ள நிலையில் குடியரசுத் தலைவரும் சட்ட முன்வரைவுக்கு ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த நிலையில் சரக்கு சேவை வரி சட்டத்தை அமலாக்கும் வகையில் புதிய ஆலோசனைக் குழு அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பாராலிம்பிக்கில் உயரம் தாண்டும் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற மாரியப்பன் போட்டிகளின் நிறைவு நாள் விழாவில் இந்திய கொடியை ஏந்தி வருவார் என்று இந்திய பாராலிம்பிக் சங்கம் அறிவித்துள்ளது. பாராலிம்பிக்கில் தங்கம் வென்ற தமிழக வீரர் மாரியப்பனுக்கு நாடெங்கிலும் இருந்தும் பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். தமிழக அரசு சார்பில் அவருக்கு 2 கோடி ரூபாய் பரிசு வழங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ரியோ டி ஜெனிரோவில் நடைபெறும் பாராலிம்பிக் போட்டிகளின் நிறைவு நாள் விழாவில் இந்திய தேசிய கொடியை மாரியப்பன் ஏந்தி வருவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை இந்திய பாராலிம்பிக் சங்கம் அறிவித்துள்ளது. இறைவனுக்காக எதையும் செய்யும் உயரிய எண்ணத்தை பறைசாற்றும் திருநாளாம் பக்ரீத் திருநாளை கொண்டாடும் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்களை முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதல்வர் ஜெயலலிதா வாழ்த்து செய்தியொன்றை வெளியிட்டுள்ளார். இறைவனே எல்லாம், அவருக்கு இணையாக எதுவும் இல்லை எனும் இறைப்பற்றோடு வாழ்ந்து இறைவனின் விருப்பத்தையே தனது விருப்பமாக கொண்டு வாழ்ந்தவர் இறை தூதர் இப்ராஹிம் என்று தெரிவித்துள்ள ஜெயலலிதா, இறைவனின் ஆணைக்கு கட்டுப்பட்டு தனது ஒரே மகன் இஸ்மாயிலை பலியிட துணிந்த இறை தூதர் இப்ராஹிமின் புனிதமும் அர்ப்பணிப்பும் தன்னலமற்ற தியாக வாழ்வின் மேன்மையை போற்றும் நன்னாளே பக்ரீத் திருநாள் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். திருக்குரானின் உயரிய போதனைகளை மக்கள் மனதில் நிலைநிறுத்தி உண்மையுடனும் கருணையுடனும் வாழ்ந்தால் உலகில் அன்பும் அறமும் தழைத்தோங்கும் என்றும் தெரிவித்துள்ளார். இஸ்லாமிய பெருமக்கள் மகிழ்வோடு கொண்டாடும் இந்த இனிய திருநாளில் உலகெங்கும் இறை உணர்வும் தியாக சிந்தனைகளும் பரவட்டும் என பக்ரீத் திருநாள் வாழ்த்து செய்தியில் முதல்வர் ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். இஸ்லாமிய மக்கள் அனைவர் வாழ்விலும் நலமும் வளமும் பெருகிட இதயம் நிறைந்த பக்ரீத் பெருநாள் நல்வாழ்த்துக்களை திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். நபிகள் நாயகத்தின் போதனைகள் அன்றாட வாழ்வில் மனிதர்கள் கடைபிடிக்க வேண்டிய அறிவுரைகளாகவே அமைந்திருக்கின்றன என குறிப்பிட்டுள்ள கருணாநிதி, நபிகள் நாயகத்தின் அறிவுரைகளை நாளும் பின்பற்றி வாழ்கின்ற இஸ்லாமிய சமுதாய மக்கள் அனைவருக்கும் பக்ரீத் பெருநாள் வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன் என தெரிவித்துள்ளார்.
தன்னலமற்ற மனித சமுதாயம் மலர்ந்திட நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பக்ரீத் வாழ்த்து செய்தியில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். பக்ரீத் திருநாளையொட்டி வாழ்த்து செய்தியொன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். தன்னை படைத்த இறைவனின் கட்டளையை செயல்படுத்துவதை குறிக்கோளாக கொண்டிருந்த இறை தூதர் இப்ராஹிமின் ஈடு இணையற்ற தியாகத்தை நினைவு கூறும் விதமாக இஸ்லாமிய மக்களால் தியாக திருநாள் என போற்றப்படும் பக்ரீத் பெருநாள் கொண்டாடப்படுகிறது என்று குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், இந்த நன்னாளில் மக்கள் மனதில் விட்டுக் கொடுத்தல், ஒற்றுமை, தியாகம், அர்ப்பணித்தல், எளியோருக்கு உதவுதல், இறைவனுக்கு நன்றி கூறல் போன்ற நற்பண்புகள் மக்கள் மனதில் பல்கி பெருக வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். கடமையை செய்தால் உண்மையான இன்பம் பிறக்கும் என வலியுறுத்தும் இந்த நாளில் அண்ணல் நபிகள் நாயகம் உலகிற்கு அளித்த நற்பண்புகள் அடங்கிய திருக்குறானின் போதனைகளை மனதில் நிறுத்தி தன்னலமற்ற மனித சமுதாயம் மலர்ந்திட இந்த தியாக திருநாளை கடைபிடிக்கும் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் உளமார்ந்த பக்ரீத் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் எஸ் பாலச்சந்திரன், மத்திய மேற்கு வங்கக்கடல், வடக்கு ஆந்திரம், தெற்கு ஒடிசாவை ஒட்டியுள்ள பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக தெரிவித்தார். இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு பகுதிகளிலும் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக அவர் தெரிவித்தார். சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அப்போது அவர் கூறினார். மூன்று நாட்களில் புதிய பாஸ்போர்ட், மண்டல அலுவலர் தகவல், விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. கர்நாடகத்தில் தமிழர்கள் தாக்கப்படுவதை அந்த மாநில அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கர்நாடகத்தில் தமிழர்கள் தாக்கப்படுவதை அந்த மாநில அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதாகவும், பெரிய அளவில் விபரீதங்கள் நடைபெற்றால் கர்நாடக அரசே பொறுப்பு எனவும் அவர் குறிப்பிட்டார். எந்த காரணத்தை கொண்டும் கர்நாடகத்தில் தமிழர்கள் தாக்கப்படக்கூடாது எனவும் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கர்நாடகத்தில் தமிழர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை தடுக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் மணியரசன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள மத்திய அரசு நிறுவனங்கள் மற்றும் அலுவலகங்களில் தமிழர்களுக்கு முன்னுரிமை வழங்குதல், தமிழை அலுவல் மொழியாக மாற்றுதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மணியரசன் தமிழர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை கர்நாடக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என கூறினார். முன்னதாக ரயில்வே அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற போராட்டக்காரர்களுக்கு இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சென்னை புறநகர் ரயில் நிலையம் மற்றும் பேசன் பிரிட்ஜ் இடையே நடைபெறும் இருப்பு பாதை பணிகளுக்காக 52 மணி நேரத்திற்கு ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே கோட்ட மேலாளர் அனுபம் சர்மா தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், சென்னை புறநகர் ரயில் நிலையத்திலிருந்து பேசன் பிரிட்ஜ் இடையில் 5வது மற்றும் 6வது இருப்பு பாதை அமைக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதற்கென 52 மணி நேரம் ரயில் போக்குவரத்து நிறுத்த வேண்டியுள்ளதால் சென்னை புறநகர் ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்பட்ட ரயில்கள் நாளை முதல் பேசன் பிரிட்ஜ் ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்படும் என கூறினார். மேலும் நாளை முதல் அக்டோபர் 27 தேதி வரை 50% ரயில்கள் மட்டுமே இயக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மூன்று தினங்களில் புதிய பாஸ்போர்ட்டை எளிதாக பெறுவதற்கு வழிவகை செய்யப்பட்டு வருவதாக மண்டல பாஸ்போர்ட் அலுவலர் பாலமுருகன் தெரிவித்துள்ளார். சென்னை சாஸ்திரி பவனில் செய்தியாளர்களுடன் பேசிய மண்டல பாஸ்போர்ட் அலுவலர் பாலமுருகன், புதிய பாஸ்போர்ட் பெறுவதற்கு 100க்கும் மேற்பட்ட பாஸ்போர்ட் சேவை மையம் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் காவல்துறை விசாரணைக்காக புதிதாக மொபைல் அப்ளிகேஷன் உருவாக்கப்பட்டுள்ளதால் 3 நாட்களில் பாஸ்போர்ட் பெற்றுக்கொள்ளும் வசதி உள்ளதாக தெரிவித்தார். விரைவில் இந்த சேவை நடைமுறைக்கு வரவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே பள்ளி வேன் கவிழ்ந்த விபத்துக்குள்ளானதில் 3 மாணவர்கள் காயமடைந்தனர்.
மயிலாடுதுறை பகுதியில் உள்ள தனியார் பள்ளிகளுக்கு கிளியனூர் எடக்குடி மங்கநல்லூர் பகுதிகளிலிருந்து திரளான மாணவர்கள் தினமும் வேன்களில் சென்று படித்து வருகின்றனர். இன்று காலை 15-க்கும் அதிகமான மாணவர்களோடு சென்ற வேன் ஒன்று மங்கநல்லூர் ரயில்வே கேட் அருகே வாய்க்காலில் கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளானது. இதில் வேனில் வந்த மாணவர்கள் 3 பேர் காயமடைந்தனர். மருத்துவமனை சிகிச்சைக்கு பின்னர் அவர்கள் வீடு திரும்பினர். கர்நாடகத்தில் தமிழரை தாக்கியதை கண்டித்து ராமேஸ்வரம் சுற்றுலா வந்த கர்நாடக வாகனங்கள் மீது தமிழ் அமைப்பினர் தாக்குதல் நடத்தினர். காவிரி நதிநீர் பிரச்சினை தொடர்பாக முகநூலில் பதிவிட்ட கர்நாடகாவில் வசிக்கும் தமிழ் இளைஞர் தாக்கப்பட்டதற்கு தமிழகத்தில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் சுற்றுலா வந்த கர்நாடக பதிவெண் கொண்ட வாகனங்களை நாம் தமிழர், தமிழர் தேசிய முன்னணி மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சியைச் சேர்ந்த சிலர் சேதப்படுத்தினர். வாகனங்களின் கண்ணாடிகளை அவர்கள் அடித்து நொறுக்கினர். இதில் 2 தனியார் சுற்றுலா வாகனங்கள் உள்ளிட்ட 5 வாகனங்கள் சேதமடைந்தன. இந்த சம்பவம் தொடர்பாக 8 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதனிடையே செய்தியாளர்களுடன் பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன், ராமேஸ்வரம் வரும் அனைத்து பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு போதிய பாதுகாப்பு வழங்கப்படும் என தெரிவித்தார். பக்தர்களின் பாதுகாப்பிற்காக 200-க்கும் அதிகமான காவல்துறையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ராமநாதபுரம் மாவட்டம் சத்திரக்குடி அருகே கார் மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற தம்பதி பலியாகினர். சிவகங்கை மாவட்டம் பெரும்பாளையைச் சேர்ந்த துரைசிங்கம் தனது மனைவி காளிமுத்துவுடன் ராமநாதபுரம் சென்றுவிட்டு பரமக்குடி நோக்கி இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார். அப்போது கீழக்கரையில் இருந்து பரமக்குடி நோக்கி சென்ற கார் சத்திரக்குடியில் துரைசிங்கத்தின் வாகனத்தின் மீது மோதியது. இதில் பலத்த காயமுற்ற தம்பதி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பலியாகினர். விபத்து தொடர்பாக வழக்கு பதிந்த சத்திரப்பட்டி காவல்துறையினர் கீழக்கரை மாயாக்குளத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் அமீரை தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே தனியார் பேருந்து மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண் அந்த இடத்திலேயே பலியானார். அருப்புக்கோட்டை அடுத்த ராமானுஜபுரத்தைச் சேர்ந்த தங்கபாண்டியனின் மனைவி மகாலட்சுமி அருப்புக்கோட்டையில் உள்ள தனியார் பல்பொருள் அங்காடியில் பணியாற்றி வந்தார். இந்நிலையில் பணிக்கு செல்வதற்காக ராமானுஜபுரம் புறவழி சாலையை மகாலட்சுமி இருசக்கர வாகனத்தில் கடக்க முயன்றபோது அருப்புக்கோட்டையிலிருந்து மதுரையை நோக்கி சென்ற தனியார் பேருந்து மோதியது. இதில் மகாலட்சுமி அந்த இடத்திலேயே பலியானார். தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைத்தனர். காவல் நிலையத்தில் சரணடைந்த பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கேரளத்தில் பள்ளி கல்லூரிகளில் ஓணம் திருநாளை கொண்டாட தடை விதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அருகேயுள்ள தேனி மாவட்டத்தில் பூக்கள் விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளது. எதிர்பார்த்த அளவுக்கு விலை கிடைக்கவில்லை. தேனி மாவட்டம் சின்னமனூர் பகுதியில் உள்ள சீலையம்பட்டி, கோட்டூர், கோவில்பட்டி, பல்லவராயன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பல 100 ஏக்கர்களில் விவசாயிகள் சம்பங்கி, செவ்வந்தி, கோழிக்கொண்டை, ரோஜா, மல்லிகை போன்ற பூக்களை சாகுபடி செய்து வருகின்றனர். மதுரை, திண்டுக்கல், திருச்சி மட்டுமின்றி அருகே உள்ள கேரளத்திற்கு அதிக அளவிலான பூக்கள் அனுப்பப்படுகின்றன. பள்ளி கல்லூரிகளில் ஓணம் கொண்டாட அனுமதிக்கப்படாததால் கேரளத்திற்கு அனுப்பப்படும் பூக்களின் அளவு கணிசமாக குறைந்துவிட்டது. இதனால் கடந்த 10 நாட்களுக்கு முன் கிலோ 150 ரூபாய் வரை விற்ற செவ்வந்தி, கோழிக்கொண்டை பூக்களின் விலை தற்போது 100 ரூபாய் அளவுக்கே விற்கப்படுகிறது. மல்லிகை 270 ரூபாய் வரையும், சம்பங்கி 350 ரூபாய் வரையும் விற்கிறது. பூக்களின் விளைச்சரிவு காரணமாக எதிர்பார்த்த விலை கிடைக்காததால் தேனி மாவட்டத்தின் பூ சாகுபடியாளர்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். மகாகவி பாரதியாரின் 95வது நினைவு நாளை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் உள்ள அவருடைய மணிமண்டபத்தில் பாரதியாரின் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பாரதியார் நினைவு நாளையொட்டி அவரை போல வேடமணிந்த 95 மாணவ மாணவியர் வந்தே மாதரம் என முழக்கமிட்டபடி ஊர்வலமாக சென்றனர். பிறகு முக்கிய சாலைகள் வழியாக ஊர்வலம் சென்று பாரதியாரின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து மாணவ மாணவிகள் பாரதி இல்லத்தில் அவருடைய பாடல்களை பாடி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இந்நிலையில் பாரதியார் இறந்த நாள் எது என உறுதியாக அறிவிக்கும்படி அரசுக்கு சமூக சேவகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செப்டம்பர் மாதம் 11 தேதி நள்ளிரவு 1:30 மணிக்கு பாரதியார் இறந்தார். ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் 11 தேதி பாரதியாரின் நினைவு நாள் கடைபிடிக்கப்பட்ட நிலையில் சென்னையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் எழுப்பிய கேள்வியில் பாரதியார் நினைவு நாள் 12 தேதி என அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டது.
ஆனால் நேற்று பல இடங்களில் பாரதியார் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்ட நிலையில் எட்டயபுரம் பாரதி இல்லம் மற்றும் மணிமண்டபத்தில் நினைவு நாள் கடைபிடிக்கப்பட்டது. இதையடுத்து பாரதியாரின் நினைவு நாள் எந்த தேதி என்பதை செய்தி மக்கள் தொடர்புத்துறை தெளிவுபடுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பக்ரீத் திருநாளையொட்டி நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் திரளான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். வளைகுடா நாடுகளில் பிறை தென்பட்டதை அடுத்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இஸ்லாமியர்களின் ஒரு பிரிவினர் இன்று பக்ரீத் பெருநாளை கொண்டாடுகின்றனர். நாகர்கோவில் இளங்கடை, தேங்காய்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகைகளில் திரளான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். இளங்கடை பாபா காசிம் ஒலியில்லா தர்காவில் நடைபெற்ற தொழுகையில் பங்கேற்றவர்கள் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். நியூசிலாந்து டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணி விராட் கோலி தலைமையில் 15 பேர் அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. சவுதி அரேபியாவில் உள்ள மினா மசூதியில் நடைபெறும் சாத்தான் மீது கல்லெறியும் நிகழ்வுக்காக 20 லட்சம் பேர் திரண்டுள்ளனர். இஸ்லாமியர்களின் 5 முக்கிய கடமைகளில் ஹஜ் புனித பயணமும் ஒன்றாகும். தியாக திருநாளாம் பக்ரீத்தை ஒட்டி அதிகமானோர் ஹஜ் புனித பயணம் செல்வது வழக்கம். அவ்வாறு செல்வோர் மெக்கா மசூதியில் தொழுகை நடத்துவர். அப்போது மினாவில் நடைபெறும் சாத்தான் மீது கல்லெறியும் நிகழ்வு முக்கியமான சடங்காகும். ஹஜ் புனித பயணத்தின் கடைசி கட்டமான இந்த கல்லெறியும் நிகழ்வில் 20 லட்சத்திற்கும் அதிகமானோர் பங்கேற்றுள்ளனர். கூட்டு கடற்படை ராணுவ பயிற்சி மேற்கொள்வதற்காக ரஷ்ய கடற்படையினர் சீனா வந்து சேர்ந்தனர். அங்கு அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தெற்கு சீனா கடற்படை தளத்தில் ராணுவ கடல் பயிற்சி மேற்கொள்வதற்காக ரஷ்ய கடற்படையினர் சீனா வந்து சேர்ந்தனர். அவர்களுக்கு 21 முறை பீரங்கிகளால் முழங்கி வணக்கம் செலுத்தப்பட்டது. கடற்படை பயிற்சியில் இருநாட்டு நீர்மூழ்கி கப்பல்கள், கடற்படை ஹெலிகாப்டர்கள், கடற்படை ராணுவ தடவாளங்கள் உள்ளிட்டவை ஈடுபடுத்தப்பட உள்ளன. ரஷ்ய கடற்படை அலுவலர்களை சீன கடற்படை அலுவலர்கள் உற்சாகத்துடன் கைகொடுத்து வரவேற்றனர். குழந்தைகள் ரஷ்ய வீரர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். பேண்ட் வாத்தியங்கள் முழங்க ரஷ்ய வீரர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த கூட்டு கடற்படை ராணுவ பயிற்சி 8 நாட்களுக்கு நடைபெற உள்ளது. நியூசிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாடவிருக்கும் இந்திய கிரிக்கெட் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா நியூசிலாந்து கிரிக்கெட் அணிகளுக்கு இடையே 3 டெஸ்ட் மற்றும் 5 ஒருநாள் போட்டிகள் நடைபெற உள்ளன. இரு அணிகளுக்கும் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி கான்பூரில் வரும் 22ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த நிலையில் மும்பை கிரிக்கெட் வாரிய அலுவலகத்தில் நடைபெற்ற தேர்வுக்குழு கூட்டத்தில் இந்திய டெஸ்ட் அணியில் பங்கேற்கும் வீரர்கள் பற்றி ஆலோசனை நடத்தப்பட்டது. அதன் பின்னர் விராட் கோலி தலைமையிலான 15 பேர் கொண்ட அணி அறிவிக்கப்பட்டது. அணித்தலைவராக விராட் கோலியும் துணைத் தலைவராக ரஹானேவும் செயல்படுவர் எனவும் விருத்திமான் சஹா விக்கெட் கீப்பராக செயல்படுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களோடு KL ராகுல், சித்தேஸ்வர் புஜாரா, முரளி விஜய், ரோஹித் சர்மா, ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, முகமது ஷமி, இஷாந்த் சர்மா, புவனேஸ்வர் குமார், ஷிகர் தவான், அமித் மிஸ்ரா, உமேஷ் யாதவ் ஆகியோர் உள்ளிட்ட 15 பேர் கொண்ட அணி நியூசிலாந்திற்கு எதிராக விளையாட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வரும் 20ஆம் தேதி வரை காவிரியில் தண்ணீர் திறக்க வேண்டும். கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. கர்நாடகத்துக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். முடிவெடுக்கப்படாமல் முடிந்தது காவிரி மேற்பார்வை குழு கூட்டம். கர்நாடகத்தில் தமிழர்களுக்கு எதிராக பரவலாக வன்முறை. கட்டுக்குள் கொண்டுவர அரசு முயற்சி. நத்தம் விஸ்வநாதன் வீடு மற்றும் 40 இடங்களில் வருமான வரி சோதனை. நத்தம் விஸ்வநாதன் கட்சி பதவி பறிப்பு. நாளை பக்ரீத் திருநாள் கொண்டாட்டம். தலைவர்கள் வாழ்த்து. இத்துடன்
அண்ணன் வேந்தரின் அந்தி மாலை தொடர் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 7:30 மணிக்கு வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.